ஆனால் இன்றைக்கு அதே நெகேமியா இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு பாரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தியானிக்க போகிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள் வேதாகமத்தை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வேதத்தோடு அதே நெகேமியா இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த ஐந்து வசனத்தை தான் நாம் இன்றைக்கி எடுத்துக்கப் போறோம் பாருங்க நெகேமியா இரண்டாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பதாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாயிருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான் இந்த மூன்றாவது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் நெகேமியா ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் பட்டணத்தை நான் கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்பி அனுப்ப வேண்டி கொள்ளுகிறேன் என்றான் நெகாமியாவுடைய வேண்டுதல் என்னவா இருக்கு பாருங்க ஐந்தாம் அசனத்திலே நெகாமியா ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கும்பது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் நேற்றைய தினத்திலே ஒரு பாரத்தை குறித்து நாம் பார்த்தோம் இன்றைய தினத்திலேயும் ஒரு பாரம் அது மூன்றாம் வசனம் என் பிதாக்களின் கல்லை கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமோ துக்க முகத்தோடு இரா இராதிருப்பது எப்படி என்றான் தன் பிதாக்களின் தேசத்தை குறித்ததான தன் பிதாக்களின் நகரத்தை குறித்ததான பாரம் தன் பிதாக்களின் தேசத்தை குறித்ததான பாரம் நேற்றைய தினத்திலே ஒரு பாரம் இன்றைய தினத்திலும் ஒரு பாரம் என்னுடைய பிதாக்களின் தேசத்தை குறித்து எனக்கு பாரம் என் பிதாக்களின் தேசம் இன்றைக்கு பாலாய் கிடக்கிறது இரண்டாவது வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது இரண்டு சம்பவத்தை நிகைமையா இங்கே காண்பித்து கொடுக்கிறார் என் பிதாக்களின் தேசம் என் பிதாக்களின் நகரம் என் பிதாக்களின் தேசம் என் பிதாக்களின் நகரம் பாலா கிடக்குது இரண்டாவது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு அங்கதான் என்னுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம் அவங்களுடைய கல்லறைகள் அங்கேதான் இருக்கிறது இன்றைக்கு நாம் வேலை நிமித்தமாக சொந்த அலுவல்களின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பட்டணத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நம் நம்முடைய பேக்ரவுண்ட் நம்முடைய பின்புலம் நாம் விசாரிக்கும் பொழுது என் தகப்பனாருடைய மண் என் தாயாருடைய மண் அவர்கள் பிறந்து அவர்கள் வாழ்ந்து அவர்கள் வசித்த நகரம் சப கவனிக்கணும் இன்றைக்கு நாம் கவனிக்கணும் இன்றைக்கு நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் சென்னை அல்லது வேறு ஏதோ ஒரு பட்டணத்திலேயோ நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சபையில அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை இருக பற்றி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவினால் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவினால் எவைகள் எல்லாம் நமக்கு வர வேண்டுமோ அவைகளையெல்லாம் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என் வீடு சுமாதானத்தோடு இருக்கிறது ஆனால் என் பிதாக்களின் தேசத்தை குறித்த என் பிதாக்களின் நகரத்தை குறித்து என் தகப்பனார் தாயாருடைய மண் இன்றைக்கு நான் இங்கே நான் இங்கே தான் பிறந்தேன் நான் சென்னையில் தான் பிறந்தேன் சென்னையில் தான் வளர்ந்தேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பாட்ட விசாரிக்கும்போது எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க ஊரில் தான் எல்லாம் இருக்குது லேண்டெல்லாம் அங்கே தான் இருக்குது இப்ப ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் இந்த இரண்டாவது நாள் பாரம் என்னவென்றால் என் பிதாக்களின் தேசத்தை குறித்த பாரம் எனக்கு தேவை என் பிதாக்களின் நகரத்தை குறித்ததான பாரம் எனக்கு தேவை காரணம் என் பிதாக்களின் தேசம் பாழாய் கிடக்கிறது சாபத்தினால் நிறைந்திருக்கிறது பாகாலின் நுகத்தில் பூட்டப்பட்டிருக்கிறது அங்கே ஜனங்கள் கொத்து கொத்தாய் ரச்சிக்கப்படாமலேயே மடிந்து கொண்டிருக்கிறார்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் என் பிதாக்களின் தேசத்திற்கு எப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என் பிதாக்களின் தேசத்தில் இருக்கிற என்னுடைய தாய் தகப்பனாரோடு உடன் பிறந்த அநேகர் உண்டு அவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து அறிவிப்பவன் யார் அங்க ஆள் இருப்பாங்க அந்த ஆட்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொள்ளுவார்கள் என்று நாம் சொல்லுவோமேயானால் என் பிதாக்களின் தேசத்தை குறித்ததான பாரம் இல்லை என்றுதான் அர்த்தம் அங்க சர்ச் இருக்குங்க அங்க போய் அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க அவங்க ஆதாயப்படுத்திக்குவாங்க நமக்கு சென்னையில் தான் வேலை கத்த நம்மளை சென்னையில் தான் வச்சிருக்கிறாரு எனக்கு இங்க ஒர்க் எனக்கு இங்க தான் இங்க தான் எனக்கு எல்லாமே இங்க வந்த செட்டில் ஆயிட்டேன் வீடு வாங்கிட்டேன் நான் எல்லாமே இங்க எனக்கு உண்டு நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் கத்த சர்ச் கொடுத்துருக்கிறேன் இந்த சர்ச்ல நான் போயிட்டு இருக்கிறேன் நல்லது கெட்டது எல்லாமே எங்களுக்கு சென்னையில் தான் நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு இங்கதான் அமைய பெற்று இருக்கிறது ஒரு ஊருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஒரு பத்து வருஷம் இருக்கும் அதை குறித்ததான நாலேஜ் எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இரண்டாவது பாரமாய் இந்த இரண்டாவது நாளிலே என் பிதாக்களின் தேசம் என் பிதாக்களின் நகரம் பாலாய் கிடக்கிறது என் பிதாக்களின் நகரம் அழிந்து போயிருக்கிறது அங்கே ஜனங்கள் ஆயிரம் ஆயிரமாய் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெருக்கள் மிகப்பெரிய தெருக்கள் உண்டு அந்த தெருவுக்கு உள்ள போம்போதே நாம யாருன்னு தெரியாது ஆனா என் தாத்தா பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்னு தெரியாது எங்க அம்மா பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற ஒரு நாலு அஞ்சு தெரு முழுக்க என் தாயாரோடு பிறந்ததான உடன்பிறப்புகள் பங்காளி முறைகள் சொந்த பந்தங்கள் தெரு தெருவா அவங்க தான் அந்த தெருவில் என்ட்ரி ஆகும்போது நம்மளை கேட்பாங்க யாருப்பா நீ அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் என் பேரை சொன்னா அங்க தெரியாது நான் இன்னாருடைய பேரன் நான் இன்னாருக்கு பிறந்த இருக்காங்க பாருங்க அவங்களுடைய பையன் அப்படின்னா ஓ அப்படியா இன்னாருடைய பேரணி இதுதான் முற்பிதாக்களின் நகரம் இந்த முற்பிதாக்களின் நகரம் பாலாய் கிடக்கிறது முற்பிதாக்களின் நகரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம் இன்றைக்கும் சாபத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய முற்பிதாக்கள் என்னுடைய பங்காளி முறை என் சொந்த பந்தங்கள் இன்றைக்கும் பாவ கட்டிலே அகப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் பெறாதவர்களாய் இவர் யார் என்றே தெரியாத அளவுக்கு அங்கே இருக்கிறதான கிராமங்களுக்குள் அங்கே இருக்கிறதான நகரங்களுக்குள் அங்கே இருக்கிறதான தெருக்களுக்குள் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் என் முற்பிதாக்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு இப்படிப்பட்ட முகம் அவர்கள் மேல் சுகம் சுமந்திருக்க அவள் ரச்சிக்கப்படாமலேயே ஆயிரக்கணக்கான நபர்கள் சாப கட்டில இருந்து மறித்து கொண்டிருக்கிறார்கள் நானும் சென்னையில சொகுசாய் நல்ல சென்னை எனக்கு நல்ல வீடு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நல்ல சர்ச்சி கொடுத்திருக்கிறார் நல்ல பாஸ்டர் கொடுத்திருக்கிறார் அது போதும் எனக்குன்னு சொல்லி திருப்தி அடைந்து கொண்டு நான் இங்கே சுகமாய் வாழ்ந்திருக்க என் முற்பிதாக்கள் என் தாயாரோடு பிறந்தவர்கள் என் தகப்பனாரோடு பிறந்தவர்கள் எல்லாம் நரகத்துக்கு நேராய் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கிறிஸ்தவமா இதுதான் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நினைச்சிருக்கிறேன் நான் நல்லா ஜோம் பண்றேன் நான் நல்லா வேதத்தை வாசிக்கிறவன் நான் பாருங்க சென்னையில் தெரு தெருவா சுற்றி ஊழியம் பண்ணுறேன் இங்கே இங்கேதாங்க எனக்கு எல்லாமே இங்கே நான் பர்ஃபெக்ட்டு இங்கே நான் சூப்பர் ஆமாம் ராஜாவுடைய அரண்மனையிலே நெகேமியா சூப்பர் தான் அந்த வசனத்தினுடைய மேல் ஒன்றாவது அதிகாரத்துடைய கடைசி வசனத்துடைய கடைசி வரியை வாசிங்கன்னா நெகேமியா நான் ராஜாவுக்கு பானபாத்திர காரணா இருந்தேன் என்ற அந்த கடைசி வசனம் கடைசி வார்த்தை சொல்லுது சார் நல்ல ஒர்க் கவர்மெண்ட் ஜாப் ராஜா அரண்மனையில் வேலை செய்வது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார்ந்து நல்ல சேலரி ராஜாவுக்கு பானபாத்திர பாத்திர காரன் நான் தான் அவருக்கு திராட்சை தண்ணீர் கொண்டு போய் வைக்க வேண்டிய ஜாப் என்னுடையது சஷ்டாவுடைய நாட்களில் ராஜா அரண்மனையில் நெகமியா ராஜாவும் ராணி ராணியும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க நெகமியா எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறார் வேலைகளை செய்து கொண்டு கொண்டிருக்கிறார் கவர்மெண்ட் ஜாப் தான் அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் தன் முற்பிதாக்களின் தேசத்தை குறித்ததான பாரம் அவருக்குள் வந்ததினால் பாரம் அவர் இருதயத்தை நெருக்கி ஏவினதினால் ராஜாவின் முன்பதாக நெகேமியா நின்று கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அதற்கு முன்பதாக நான் ஒரு நாளும் துக்க முகமாய் இருந்தது இல்லை காரணம் என்ன ஏன் இதுவரையும் இல்லாத துக்கம் நெகேமியாவுக்குள்ள வந்திருக்கு ஏன் இப்போ நெகேமியா திக்கு துக்க முகத்தோட ராஜாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார்னா நெகேமியாவின் இருதயத்தை ஆட்கொண்டதான பாரம் ராஜாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன் பாரத்தோடு நிற்கிறேன் இப்போ ராஜாவுடைய பொசிஷனில் நீங்கள் இயேசுசாமியை நிற்க வச்சுக்கோங்க ராஜாவுடைய பொசிஷனில் நீங்கள் கத்தனுடைய சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது நான் தேவ சமூகத்தில் ராஜாவுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறேன் நான் சந்தோஷமா இல்லை நான் துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் என் துக்க முகத்தை ராஜா பார்க்கிறார் என் துக்க முகத்தை ராஜா பார்த்து ராஜா கேக்குறாரு நெகேமியாவே இது வியாதி இல்லையே ராஜாக்கு தெரியும்ல இது வியாதி இல்லையே இது மனதின் துக்கம் போல இருக்கு என்ன அந்த மூன்றாம் வசன வசத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது உடனே நெகேமியா பயந்துட்டாரு ஏ ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிற ஆட்கள் எல்லாம் எப்படி நிக்கணும் மனமுகச்சியா இருக்கணும் துக்க முகத்தோடி இருப்பது ராஜா சமூகத்தில் அது நல்லா இருக்காது ரட்டு உடித்தினவர்களாய் ராஜா அரண்மனைக்குள்ள ஒருவரும் பிரவேசிக்கவும் கூடாது வேதனையோடு இருக்கவும் கூடாது அதுதான் ஒரு சிறந்த ராஜா அதுதான் தன் குடியை தன் தன்னிடத்தில் வேலை செய்கிற அத்தனை பேரையும் நல்ல நடத்துகிற ஒரு ராஜாவுக்கு அழகு என்னன்னா தான் கூட இருக்கிற வேலைக்காரன் ஒருத்தனும் துக்கமுகமா இருக்கக்கூடாது சிறந்த ராஜா அழகு இப்போ நல்ல ராஜாவா இருப்பா இருக்கிறபடினா நீங்க கேட்கிறாரு ஏன் துக்கமா இருக்கிற ஏன் வேதனையோடு இருக்கிற என் துக்கம் என் என் முப்பிதாக்களின் தேசத்தை குறித்த துக்கம் என் தேசத்தை குறித்த துக்கம் முதல் நாள் என் தேசத்தை குறித்த துக்கம் என் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்ததான துக்கம் ஐயோ என் தேசம் அழிகிறதே என் தேசத்தின் மக்கள் அழிகிறார்களே லட்ச லட்சமாய் ஆயிரம் ஆயிரமாய் வீதிகளிலே ஜனங்கள் மறிக்கிறார்களே எப்படி ரச்சிக்கப்படாமலேயே இயேசுவை அறியாமலேயே கொத்து கொத்தாய் மறிக்கிறார்களே இவர்களின் ஆன்மாவெல்லாம் எங்கே போகிறது நரகத்துக்கு நேரம் இவ்வளவு ஆத்மா போதே என்கின்றதான பாரம் என்கின்ற இரண்டாவது நாள் ராஜாவுக்கு முன்னாடி நின்று ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற யா முகம் துக்க முகமா இருக்கு இன்னைக்கு என்னடா பாரம் என் முற்பிதாக்களின் தேசம் என் முற்பிதாக்களின் தேசம் என் தாய் தகப்பனாருடைய வாழ்ந்த அவர்கள் பிறந்த மண் இப்ப ஆண்டவர் சூழல் அதை குறித்ததான பாரம் இன்னைக்கு உனக்கு வரணும் அது மதுரையா இருக்கலாம் திருச்சியா இருக்கலாம் திருநெல்வேலியா இருக்கலாம் கன்னியாகுமரியா இருக்கலாம் நீ நீ பிறக்கலாம் காஞ்சிபுரத்தில் உங்கள் முற்பிதாக்களின் தேசத்தை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இன்றைக்கு வரணும் தேசத்தை குறித்ததான ஒரு பாரம் காரணம் என்ன ஐயோ ரசிக்கப்படலையே ஓமையாகவே பேசுகிறேன் ஐயோ மாமா ரசிக்கப்படலையே ஐயோ அத்தை ரட்சிக்கப்படலையே ஐயோ எங்கள் தாத்தா இன்னும் ரசிக்கப்படலையே என் பாட்டி இன்னும் ரசிக்கப்படலையே ஐயோ எங்கள் அண்ணம்மாரெலாம் ரசிக்கப்படலையே எங்கள் பங்காளிங்களை கூட பிறந்தவங்களாம் இன்னும் ரசிக்கப்படலையே ஐயோ அவங்களாம் இன்னும் இயேசுவா அறியவே இல்லையே இப்போ நான் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கிறேன்னு எனக்கு மற்றம் பரலோகம் இருக்குது நான் சொல்லுவேன் தைரியமாக சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் பிரசங்கத்தை கேட்டால் சொல்கிறேன் நான் இன்றைக்கு மறித்தாலும் பரலகம்மா உனக்கு அசிங்கமாக இல்லையா சுயநலவாதியா நீ இல்லையா நீ மறுச்சா நீ பரலோகம் போயிடுவோம் உனக்கு அதுதான் என்ன நான் பரலோகம் போயிடுவேன் நான் பரலோகம் போயிடுவேன் உன் முற்பிதாக்களின் தேசம் உன் உன் முற்பிதாக்களோட பிறந்தவர்கள் உன் தாய் தகப்பனாரோட பிறந்தவர்கள் நரகத்துக்கு போகிறார்களே ஒரு சுயநலவாதியான கிறிஸ்தவனாய் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேனே ராஜாவுக்கு முன்பதாக சுயநலம் உள்ளவனாய் நின்று கொண்டிருக்கிறேன் செல்பிஷ் நான் நல்லா இருக்கிறேன் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என் குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்கு நல்ல குடும்பம் நல்ல சபை நல்ல வேலை நல்ல ஆசீர்வாதம் வண்டி வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் எல்லாம் இருக்கு சொகுசான வாழ்க்கை திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஜனம் நரகத்துக்கு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்குது மாண்டு மாண்டு நரகத்துக்கு போயிட்டு இருக்கு இன்னும் அங்கே காஸ்புல் போவே இல்லை அங்கே சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை அப்போ யார் அவருடைய கட்டுகளை உடைப்பது அவருடைய விக்கிரக நுகத்தில் இருந்து அவர்களை விடுவிப்பது யார் அவங்க மேல விழுந்து கிடக்கிற தலைமுறை சாபத்தை உடைப்பது யார் இந்த பாரத் இந்த பாரத்தை ஆவியானவர் நிகேமியாவுக்குள் போட்டிருக்க தன் தேசத்தை குறித்து தன் நகரத்தை குறித்து தன் முற்பிதாக்களின் ஸ்தலத்து சலங்களை குறித்து இவருக்குள் ஏற்பட்ட பாரம் என் முற்பிதாக்களின் நகரம் எப்படி இருக்கு பாழா கிடக்கு முற்பிதாக்களின் நகரம் எப்படி இருக்கு பாழா கிடக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாரு எல்லாம் புதுசாக இல்லை எல்லாம் என்ன வாய்ப்பை கிடக்கு உடஞ்சி நொறுங்கி பீம்லாம் ஆடி போய் பெயிண்ட் பண்ணாமல் பூசாமல் செவரெல்லாம் வீரல் விட்டு பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்குது பார்ப்பதற்கு ஐயோ என்னப்பா இது இப்படி இருக்கு நீ எப்படி இருக்கிற சென்னையில் நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா வார்னிஷ் பண்ணி நல்ல இன்டீரியர் கொடுத்து நல்ல கிராண்டாக செலவு பண்ணி நல்லா வீட்டு வாசலில் வீலரையும் காரையும் நிற்க வச்சுட்டு நீ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிற நீ பார்க்குறதுக்கு பல பலன் இருக்க உன் முற்பிதாக்களின் நகரம் எப்படி இருக்கு கிடக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார் இதை இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒன்றை முதல்ல கொஞ்சம் பார் நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கிற நீ சுயநலம் உள்ள கிறிஸ்தவனாக இருக்கிறியா சுயநலம் மற்ற கிறிஸ்தவனாக இருக்கிறியா இன்னைக்கு கேட்டால் சொல்கிற கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கார் என்ன பெருக பண்ணியிருக்கிறார் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்னை சென்னையில் வச்சிருக்கிறார் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன் உன்னை நீயே கவனித்துக் கொள்ளுகிற உன்னை நீயே மெச்சி உன்னை நீயே பார்த்து கொள்ளுகிறவனா இருக்கிறாயே உன் மிற் முன் உன் முற்பிதாவின் நகரம் பாலாய் பழுதாய் அந்த செவ்வறு வீரில் அது அழிந்து போய் அது ஒன்றுமே இல்லாமல் பார்க்க சகிக்காம கேவலமாய் அந்த நகரம் அந்த நகரத்தின் குடிகள் பரிதாபமாக இருக்கிறாங்களே இவங்கள குறித்த பாரம் உன் முற்பிதாக்களின் குறித்த பாரம் இன்னும் உனக்கு வரலையே அந்நிய நுகத்திலே கட்டப்பட்டிருக்கிறாங்களே அவங்களுக்காக என்னைக்காவது நான் ஜோம் பண்ணியிருப்பேன்னா இன்றைக்காவது அவர்களுக்காக நான் திறப்பிலே நின்றிருப்பேனா மாமா மாமிக்காக அத்தைக்காக சித்தி சித்தப்பாவுக்காக தாத்தா பாட்டிக்காக கொழுந்தனாருக்காக கொழுந்தையாளுக்காக மச்சானுக்காக மதனிக்காக என்றைக்காவது நான் பாரத்தோடு ஆண்டவரே என் முற்பிதாவின் நகரம் பாழாய் கிடக்கிறது ஃபோனில் பேசும்போது ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லுவோம் சர்ச்சைக்கு போங்களேன் அதோடு முடிச்சுக்குவோம் ஏன் அவங்க அடுத்தது வேறு ஏதாவது என்ன பண்ணுவாங்க சொல்லிடுவாங்க சொன்னால் நமக்கு அசிங்கம் வேணாம் 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 என்னத்துக்கு நான் ஏதாவது போய் அவன் ஏதாவது ரெண்டு வார்த்தை என்னை திட்ட எதுக்கு பிரச்சனை வேணா வேணாம் வேணாம் அப்போ சுவிசேஷத்தை லாவகமாக அழகாக உதையே வாங்காமல் அடியே வாங்காமல் திட்டே வாங்காமல் அழகாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவீங்க பரலோகத்துக்கு யாரும் உங்களை திட்டிடக்கூடாது உங்கள் சொந்தக்காரங்க யாரும் உங்களை சொல்லிடக்கூடாது அப்படியே அழகாக எதுக்கு வேணும் வீண் பிரச்சனை எதுக்குங்க நம்ம போய் இயேசுவை பற்றி சொல்ல போய் அடியும் உதையும் வாங்காமல் தான் சுவிசேஷங்களை அறிவித்தார்கள் தோமா அடியே தான் இந்தியாவில் ஊழியம் பண்ணார் பவுலு அடியே தான் நிருபங்களை எழுதினார் பேதுருவும் அடியே வாங்காமல் நல்லா படுத்துக்கிட்டே தான் நல்லா ஊழியம் பண்ணார் ஏசுநாதரும் எங்கேயும் யாரையும் அவர் கல் எடுத்து அடிக்கவும் வரல அப்படியே பாத்துக்கிறோம் எங்க பிரச்சனை எதுக்கு நமக்கு பிரச்சனை வாயே திறக்கிறது அநேக ஆவிகள் கெட்ட ஆவிகள் கிறிஸ்தவன் என்கின்ற பேரை வைத்து கொண்டு வாயே திறக்கிறது இல்லை வாயை திறந்தால் அவன் பல்லெல்லாம் மொத்த பல்லும் இருக்கிற முப்பத்தி ரெண்டு பல்லும் கொட்டிடுன்ற பயம் எங்கே அடிச்சிருவாங்கன்ற பயம் எங்கே அசிங்கமாக போய்டுமன்ற பயம் கூச்சம் ஒரு பக்கம் வாயே திறக்கிறது இல்லை கல்யாணத்துக்கு போனாலும் வாயை திறக்கிறது இல்லை கருமாதிக்கு போனாலும் வாயை திறக்கிறது இல்லை எங்க போனாலும் வாயை திறந்து சொந்த பந்தத்துக்கு பார்த்து ஏசு ஒன்ன நேசிக்கிறாருன்ற ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல அதை சொல்லிட்டானா அவனுக்கு கூச்சம் இங்க தான் ஏமாத்துறான் பாஸ்டருக்கு முன்னாடி தான் ஏமாத்துறான் ஊழியம் பண்ற மாதிரி சென்னையில் தான் இவன் வேஷம் சூப்பராக கட்டிட்டு திரியிறான் சொல்லுங்க பாஸ்டர் எங்க போகணும் துறைப்பாக்கம் போகணுமா அடையாறு போகணுமா கே கே நகர் போகணுமா சொல்லுங்க பாஸ்டர் எங்க போகணும் இங்க கேக்குறான் சென்னையில ஒழுந்தா சென்னையில ஒரே தெருவில் பத்து சர்ச் இருக்கு இங்க கேக்குறான் சொல்லுங்க போறேன் சுத்திலும் ஆயிரம் சர்ச் இருக்கு இங்க கேக்குறான் சொல்லுங்க போறேன் சொல்லுங்க போறேன் டேய் நீ போற தெருவில் பத்து சர்ச் ஏன்டா அங்க போற அப்படியே திரும்பி பாரு உன் முற்பிதாவின் நகரம் பாழாய் கிடக்கிறது அங்கே பல கிலோமீட்டருக்கு பதினெட்டு பட்டிக்கு ஒரு சபை இருக்கு பல ஊர்களை இடைச்சி ஒரே ஒரு சர்ச் இருக்குது பல தெருக்களில் சுவிசேஷமே போகல பல இடங்கள இயேசு யார் என்றே தெரியல அங்கே போக இவன் வாய தரக்கல சபைகள் கட்டப்பட்டு இருக்கிற இடத்துல போகத்தான் ஆசைப்படுகிறான் பாழாய் கிடக்கிற முற்பிதாக்களின் நகரத்தை குறித்த பாரம் இன்றைக்கு சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் வரணும் பாரம் நம்மிலே வரவில்லை என்று சொன்னால் தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் நாம் மாற முடியாது நம்மால் தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இராது வேதம் சொல்லுகிறது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை கர்த்தர் அதை சுத்தம் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு ரெடி பண்ணுறாராம் கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து புறம்பே போடுகிறார் இரண்டாவது அவியாத அக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறார் இப்போ கனி கொடுக்கிற வாழ்க்கையா கனி இல்லாத வாழ்க்கையா வாழுகிற வாழ்க்கையில ஓடுகிற ஓட்டத்தில் இருக்கிற சபையில நான் கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா என்பதை கவனிக்கணும் நான் கொடுக்கிற கனி சுயநலம் உள்ள கனியா அல்லது நிகமையாவுக்கு பாரம் நகரம் ஸ்தலம் ஸ்தலமாகிய நகரம் பாழாய் கிடக்குது அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் துக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்போ என்ன அவருடைய நினைவுகள் எல்லாம் யோசனைகள் எல்லாம் அவன் படுத்தாலும் அவன் தூங்கினாலும் அவன் எந்திரிச்சாலும் அவன் தனக்காக யோசிக்கவில்லை மாறாக தன் தேசத்தை குறித்தும் தன் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் அவனுடைய இருதயம் மிகவும் பாரமுள்ள இருதயமாய் மாறியிருக்கிறது சொந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பாரம் எல்லாம் இருந்தாலும் இழந்ததை போல பாரம் ஐயோ பேங்க்ல பேலன்ஸ் இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான கவலை மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான கவலை ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான கவலை இந்த கவலைகள் என்னை நாள்தோறும் நெருக்க 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 இந்த பாரம் என்னிலே அதிகமாயிட்டே போதும் என் இருதயம் பாரப்பட 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 எனக்கு படுத்தா நித்திரை என்பது வருவதில்லை எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார் நைட்ல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது நைட்ல படுத்தா கண்ணை மூணா தூக்கமே வரல டேய் அப்படியே புரண்டு புரண்டு படுக்கிற ஏன் பாரம் சிலருக்கு படுத்தா தூக்கம் வராது அது வேற கதை அது வாலிப பசங்க நைட்ல படுத்தானா உடனே தூங்க மாட்டான் அதுவும் வேற கதை நான் அந்த கதையை பத்தி பேசலை நான் பாரமுள்ள இருதயத்திற்கு இரவிலே உறங்கு உறக்கம் வரவில்லை என்று பேசுகிறேன் பாரமுள்ள இருதயத்திற்கு இரவிலே படுத்தால் உறக்கம் வரல காரணம் என்ன என் இருதயம் பாரத்தினால நிரம்பி இருக்கு என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்ற கேள்வியை ஆவியானவரை பார்த்து நான் திரும்ப 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 கேட்டுட்டே இருக்கேன் என்னப்பா 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 பாழாக கிடக்குது அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டிருக்கு என் முற்பிதாக்களின் தேசம் இப்படி கிடக்குதா என்ன என்னதான் பண்றது தலையை பிச்சுக்கிறான் ஏன் ஐயோ அங்க போக முடியாத நிர்பந்தமான சூழ்நிலையில நான் எங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் ராஜாவின் அரண்மனையில நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் இந்த நபர் வந்து சிறை இருப்புல இல்லைன்னா தெரிச்சு ஓடிட்டு இருப்பாரு ஐயோ விடு என்ன எந்த பஸ் கிடைக்குதோ அந்த பஸ்ஸோ இல்ல லாரியோ பிடிச்சி ஓடிடுறேன் நான் என் ஊருக்கு சென்னையில் கொரோனா நோய் வேலை இல்ல தப்பிச்சு பொழச்சி ஓடிடலான்னு ஓடிடுச்சு நிறைய ஜீவன்கள் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு ஓடிட்டான் நான் உலகத்தாரை குறித்து பேசவில்லை நான் கிறிஸ்தவனை குறித்து பேசுகிறேன் இப்ப ஏன் ரெண்டு ஒரு அநேக ஆட்கள் தெரிச்சு ஓடிருச்சு கிராம பகுதிக்கு சொல்ல தான் ஜீவனை பாதுகாத்துக்கிட்டு உயிர் பயத்தில் ஓடிருச்சு என்ன கேடி பாருங்க இங்க வந்து கைப்பிரிதி கொடுக்குதான் இங்க வந்து ஐயா என்னத்துக்கு இங்க எதுக்கு இங்க சீனை போடுற உன் சீன் எதுக்கு இங்க இங்க தாங்க எல்லா வேஷமும் இங்க தான் எல்லா வேஷமும் உயிர் பயத்தில் ஓடியாச்சு தன் கிராமத்திற்கு தன் பட்டணத்துக்கு அங்க ஓடி என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினச்சிங்க இருக்கிறத கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நல்லா திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அங்க நாலு தெருவுக்கு போவோம் இல்லை பக் ஒன்று தெருவுக்கு போவேனா எங்கேயும் வெளியே சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க பரவாயில்ல ஓன் திண்ணையில் உட்காந்தாலே ஓ அம்மாச்சிக்கு சொன்னாலே போதும் ஓ ஆட்சிக்கு சொன்னாலே போதுமே ஓம் தெருவில் உட்கார்ந்து இருக்கிற தாத்தாவை கூப்பிட்டு ஓம் மாப்பிள்ளைய ஓம் மைத்துன ஓ அச்சான கூப்பிட்டு பத்து நிமிஷம் பேசினா போதுமே இந்த இயேசு யார் என்று பாரம் உனக்கு வரலையே உன் தெருவை குறித்த பாரம் உனக்கு வரலையே சொந்தத்தை குறித்த பாரம் உனக்கு வரலையே காதுகுத்துக்கு போகலன்ற கவலை பாட்டி செத்து போயிட்டாங்க போக முடியல கவலை இங்கே ஃபோன் பண்ணுறாங்க யா போய்ட்டுமா போட்டுமா அதான் பஸ்ஸே ஓடலையே நீ எப்படி போவேன்னு கேட்ட எதையாவது புட்சின்னு ஓடுவேன் சாவுக்கு போக முடியலன்ற கவலை அதே கவலை ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி போன வருஷம் அதே கவலை வந்து போய் பார்த்துட்டு ஒரு நாலு பேத்துக்கு சுவிசேஷன் சொல்லிட்டு வரனே ஐயா இதை கேட்கலையே நீ சுவிசேஷத்துக்காக உன் உன் நாவும் உன் வாயும் திறக்கப்படலையே காதுகுத்துக்கு போடுமானு பர்மிஷன் ஆள் காரியத்துக்கு போட்டுமானு பர்மிஷன் ஆள் வயலை போய் பார்த்துட்டு வரேன் தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரேன்னு பர்மிஷன் கேட்கிற விசுவாசி சுவிசேஷத்துக்காக பர்மிஷன் கேட்கலையே அப்படியானால் இவனுக்குள் எவ்வளவு சத்தியத்தை உபதேசித்தாலும் இவன் இன்னும் சத்தியத்துக்குள்ள வரல இவனுக்குள்ள பாரம் என்பது இல்லை ஏன் எனக்கு எல்லாமே இங்க அமைய பெற்றிருக்கிறது ஆகவே அதை குறித்ததான கவலை எனக்கு இல்லை நெகேமியா அப்படி இல்லை எனக்கு எல்லாமே இங்கே அமைய பெற்றிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற நல்ல சேல்ரி நல்ல சாப்பாடு எந்த ஒரியுமே இல்லை எந்த கவலையுமே இல்லை அங்கே ஸ்டாஃப்ஸுக்கு நல்ல கோட்டஸு அரண்மனையில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸுக்குன்னு தனி கோட்டஸ் அவங்களுக்குன்னு தனி ஃபுட்டு அவங்கள அவங்களுக்குன்னு தனி ஏரியா எந்த வரி இல்லை எந்த கவலையும் இல்லை கவலை ஆனால் கவலை துக்கத்தினால நிரம்பி இருக்கு வேதனையினால நிரம்பி பாரத்தோட ராஜாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான் என் இருதயம் மன கிளேசம் உள்ள இருதயமா இருக்கு நான் பாரத்தோட நின்றுட்டு இருக்கிறேன் என் என் முற்பிதாக்களின் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதனுடைய சுவர்கள் எல்லாம் அக்னியால் அதன் வாசல்கள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல யோசிச்சு யோசிச்சு ஆண்டவர என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசி யோசி பார்க்குறேன் எனக்கு வழியே தெரியல சரி வேற வழி தான் பாரத்தை மனசுலயே சுமந்துக்கிட்டு ராஜாக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்குறேன் என்னை பார்த்தவொன்னா ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு இது வியாதி கிடையாது இது மனதினுடைய துக்கம் என்னடான்னு கேட்டார் என்னை பார்த்து ராஜா பக்கத்திலயே ராணி தான் உட்காந்துருக்கு பக்கத்தில் ரெண்டு பேரும் தான் உட்காந்துருக்குறாங்க என்னை பார்த்து ராஜா கேட்டவனே எனக்கு பயம் ஐயோ ராஜாக்கு முன்னாடி துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு பயந்துட்டேன் பயத்தோடு நின்றுட்டு இருக்கிறேன் இப்போ பேசியாக்கணும் ராஜா என்னை பார்த்து கேள்வியை கேட்டார் இப்போ நான் ராஜாட்ட பேசணும் நான் ராஜாட்ட சொல்கிறேன் ராஜாவே ராஜாவே ஃபேனு ஓடலை வீட்டில் நைட்டெல்லாம் தூங்கலை கொசு கடிச்சிது அதனால் காலையில் சர்ச்சுக்கு வரலை ஏன் ஆள் சொல்கிற சாக்கு நீ பார்த்துருங்களா தண்ணி பிடிக்கலை அதனால் லேட்டாயிடுச்சு பாப்பா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலை எய்த்த வீட்டுக்காரங்க சண்டை போட்டுட்டான் மேனேஜர் திட்டாரு வேலேசார் இடத்துல எனக்கும் இன்னொரு லேடிக்கும் ப்ராப்ளம் இன்னொரு பிரதருக்கும் ப்ராப்ளம் இல்லை 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 ஃபேன் ஓடுதோ ஓடலையோ ஃப்ரிட்ஜ் ஓடுதோ ஓட அந்த கவலைலாம் எனக்கு இல்லை ராஜாவே ராஜா கேட்ட வாயில வாயிலிருந்து பதில் வருது தயங்கி தயங்கி ஏன்னா ராஜாக்கு முன்னாடி பகீர்லாம் பேச முடியாது ஏன்னா அவங்க ராஜா இப்ப தயக்கத்தோடு பயந்தவனாய் ஆகி தன் ஆவை திறந்து பேசுகிறான் ராஜாவே என் முற்பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற அந்த இடம் அந்த ஸ்தலம் அந்த தெரு அந்த வீதி எங்கள் அம்மா என்னை கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க அதை நாலு தெருவை சுற்றி காட்டினாங்க இது நம்ம ஊர் இது நம்ம வயல் இது நம்ம சொந்த பந்தம்னா சுற்றி காட்டினாங்க என் முற்பிதாக்குடைய நகரத்தை குறித்த பாரம் அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு ராஜாவே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நான் வேதனையோட இருக்கிறேன்னு தலையை நிமிர்ந்து ராஜாவை பார்த்து பேசவில்லை தலை குனிந்தவனாய் ராஜாவுக்கு முன்பதாக நிகேமியா நின்று கொண்டிருக்க நான்காம் வசனம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ என்னதான் உனக்கு விஷயம் நீ கேட்கிற காரியம் என்ன தயக்கத்தோடு பேசலாமா வேணாமா சொல்லலாமா சொல்ல வேணாமா இந்த விண்ணப்பத்தை வைக்கலாமா வேணாமா ராஜாவுக்கு முன்பதார் நெகேமியா மனுஷனுக்கு சாதாரண மனிதனுக்கு முன்பதாக அல்ல ராஜாவுக்கு முன்பதாக தயக்கம் உள்ளவனாய் நிகேமியா தன் நாவை திறக்கிறார் அப்பொழுது நான் அப்பொழுது நெகேமியா அந்த பிட்வீன் கேப்ல இப்ப ராஜா ஆன்சர் பண்ணணும் கவனிச்சு பாருங்க ராஜாவுக்கு இப்ப பதில் சொல்லணும் ராஜாவுக்கு பதில் சொல்ற அந்த பிட்வீன் கேப்ல அந்த செகண்ட்ல அந்த மணி வினாடிகள் துளிகள் எடுத்துக்கோங்களேன் அந்த மணி துளிகளுக்குள்ள பரலோகத்தின் தேவனை நோக்கி இவர் என்ன பண்ணிட்டாரு ஜோம் பண்ணிட்டாரு

அல்லே லூயா அதுதான் பாரமுள்ள இருதயம் பாரமுள்ள இருதயங்களுக்கு என் ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அந்த பாரமுள்ள இருதயத்தினுடைய பாரத்தை லகுவாக்க என் ஆண்டவர் வல்லவை உள்ளவராக இருக்கிறார் ராஜாவை பார்த்து ஒரு சின்ன ஜபத்தை போட்டுட்டு ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமா இருந்து ஆண்டவரே நான் வசிக்கிறது சென்னை தான் நான் வாழ்றது சென்னை தான் வீடும் இங்கதான் இங்க தான் எனக்கு எல்லாமே இங்கதான் உமக்கு இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம் மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம் இப்போ இப்போ என்னுடைய ஜெபம் என்ன உமக்கு சித்தம் இருக்குன்னா என் ஊருக்கு நான் என்ன பண்ணணும் போகணும் ராமேன் சொல்லு உனக்கு வீடு இங்கே தான் உனக்கு சர்ச் இங்கே தான் இங்கே தான் சந்தா கட்டுற உனக்கு எல்லாமே இங்கே தான் ஆனால் உன் மிற் முற்பிதாக்களின் தேசத்தை குறித்த பாரத்தினால் கர்த்தர் உன்னை உன் முற்பிதாக்களின் தேசத்தை கால் மிதிக்க கத்தர் இங்கே அனுகூலம் பாராட்டுகிறார் உன்னின் நிமித்தம் பாலாய் கிடந்த பட்டணத்தை தேவன் மீண்டும் கட்டப்போகிறார் ரச்சிக்கப்படாமலேயே நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த லட்சோதி லட்சக்கணக்கான ஆட்களுக்கு உங்களை கொண்டுதான் தேவன் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லையா சொல்லுங்க என்னை கொண்டு தான் கத்தர் செய்ய போகிறார் ஆனால் எனக்கும் என் ஊருக்கும் எனக்கும் என் மண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் அங்கே போய் நின்னா கூட என்னை யாருன்னு தெரியாது அதுதான் உண்மை இப்போ நான் போய் நின்னேன் அப்படின்னா நான் என்னுடைய ஊருக்கு போய் என்னுடைய தாயாருடைய தகப்பனார் மறித்த பொழுது என்னை அழைத்து கொண்டு போனார்கள் கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணோம் அதற்காக அழைத்து கொண்டு போனார்கள் அப்போது போனது நான் போய் பத்து வருஷம் இருக்கும் நான் போய் நின்னா என் தெருவில் போய் நின்னா எங்கள் தாத்தா பிறந்த அங்கே தான் சொந்த பந்தம் பெரிய ஏரியா தெரு தெருவாக அவங்க தான் இருக்கிறாங்க தோத்திரம் தெருவில் இல்லை வீட்டில் தான் இருக்கிறாங்க தெரு அவங்க தான் இருக்கிறாங்க அங்கே போய் நின்னா நான் யாருன்னே தெரியாது ஆனா எங்கள் தாத்தா பேரை சொன்னா எங்கள் அம்மா பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும் யாருன்னே தெரியாது தான் உன்னை கொண்டு போய் நிற்க வைக்க விரும்புகிறார் நீ யாருலாம் தெரியணும் அவசியம் உன்னை கொண்டு அந்த ராமே சொல்லுங்களேன் உங்களை கொண்டு அந்த நாலு தெருவுக்கு நீங்க யாருன்னு தெரிய வேணா இயேசு தெரியணும் நீங்கள் சென்னையிலே வாழ்ந்து சென்னையிலே பெற்றுக்கொண்ட கொண்ட மகா பெரிய ரச்சிப்பை அந்த வீதிகளுக்கு உங்களை நிமித்தம் ஆவியானவர் கொண்டு போக போறார் இந்த இரண்டாவது நாள் பாரம் முற்பிதாக்களின் தேசத்தை குறித்ததான நகரத்தை குறித்ததான பாரம் இந்த பாரத்தினால் ராஜாவுக்கு முன்பதாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாம எல்லாரும் யாருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம் மகா ராஜாவுக்கு முன்னாடி நின்றுருக்குறோம் இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது தான் தேவனுடைய சமூகம் இப்போ ராஜாவுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கிறேன் ஜபத்திலே நான் வேண்டிக்கொள்ளுகிற காரியம் என்ன ஆண்டவரு வார்த்தை எனக்கு நேரா இப்படி புறப்பட்டு வருது உமக்கு சித்தமாக இருந்தா நீர் என்னை அங்கே கொண்டு போகும் கேளுங்களேன் கத்தர் வெளிப்படுத்துவார் கேட்டுதான் பாருங்களேன் ஆவியானவர் திட்டமா பேசுவார் ஏன் உங்களை கொண்டு அங்க தேவன் பிளான் வச்சிட்டார் அப்படின்னா அது பேர்பட்ட தடை வந்தாலும் தடையை உடைச்சு உங்களை கொண்டு போய் அங்கே தேவன் மகத்தான காரியங்களை செய்ய என் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது என்ன ஆனாலும் சரி உங்களை கொண்டு தான் செய்யணும்னு பிளான் பண்ணிட்டார்னா நிச்சயமாக செய்ய வல்லவர் சித்தமாக இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை சித்தத்தையும் இங்கே கேட்கிறார் இப்போ உங்க தயவு எனக்கு வேணும் ஏன் உங்க சித்தம் இப்போ நான் போகணுன்றது உங்க சித்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மோச கொண்டு எகிப்தில் இருக்கிற அடிமை ஜனங்களை விடுதலையாக்கணுன்றது பிதா தேவன் மோசஸுக்கு கொடுத்ததான சித்தம் இதுதான் சித்தம் உன்னை நான் இருக்கிற ஜனங்களை என்ன பண்ண போறேன் விடுதலையாக்க போறேன் இப்போ கேட்குறாரு ஆண்டவரே நான் திக்குவாயி இரண்டாவது மந்தன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் திக்குவாயி எனக்கு பேச தெரியாது எனக்கு வாய திறந்தா வார்த்தை வராது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது இந்த ஜனங்கள்கிட்ட போய் நிற்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஐயோ இந்த ஜனம் பொல்லாத ஜனம் இந்த ஜனம் அடிச்சு போட்டுரும் உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லும் என்ன அவன் ஏற்றுக்க மாட்டான் ஆண்டவரே உன்முடைய சித்தம் இருக்கு எனக்கு பயமாக இருக்கு இப்போ சித்தம் இருக்கு பயமாக இருக்குன்னு மோசஸ் சொன்னார் பாருங்க இப்போ ஆண்டவர் பேசுறாரு வா செருப்பை கழட்டி போட்டுட்டு ஆண்டவா உன் பாதிரச்சியை கழட்டி போட்டு வாண்டார் வர வச்ச ஆண்டவர் தம்முடைய கிருபையை மோசஸ்க்கு மேலே கர்த்தர் வைக்கிறார் அந்த கிருவைக்கு பெயர்தான் இந்த மோசஸ கொண்டு கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்கள் சித்தத்தை அறிந்து கேட்கிறேன் சித்தத்தை கேட்கிறேன் சித்தத்தை கேட்கிற எனக்கு இப்போ தேவ சமூகத்தில் எதை கேட்குற கொஞ்சம் தயவு பாராட்டுங்கப்பா கொஞ்சம் கிருபைய கொடுங்கப்பா ஏ வெறுமையாய் போய் நின்னா ஜனோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது உங்கள் நாமத்தை சொல்லி அங்கே நான் ஜெபிக்கும் பொழுது அற்புதமும் அடையாளமும் இந்த திக்குவாயனும் மந்தனாவு கொண்டவனையும் கொண்டு தேவன் இனி என்ன பண்ணணும் அங்கே செய்யணும் கிரியை அங்கே நடக்கணும் அந்த நாலு தெருவில் என்ன நடக்கணும் கிரியை நடக்கணும் இயேசுன்ற நாமத்தை சொல்லி அங்கே நான் ஜோம் பண்ணும் போது என்ன நடக்கணும் பிசாசு சாலிடாக என்ன ஆகணும் அலறிட்டு வெளியே ஓடணும் ஒரு பிசாசு ஓடிடுச்சுன்னா போதும் டோட்டல் ஜனமும் இயேசுக்கு தான் சொந்தம் இதுதான் விஷயம் ஒன் ஒரு கிரியை உங்களை கொண்டு ஆவியானவர் செஞ்சிட்டார்னா ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா போதும் அதை கொண்டு தேவன் அநேக ஆயிரங்களை உங்களுக்கு நேராய் திருப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் போன வருஷம் நானும் நீதிமான் அல்ல நானும் பாவிதான் போன வருஷம் எங்க அம்மாவுடன் பிறந்த சகோதரி அதான் நம்ம பெரியமானு சொல்லுவோம்ல அவங்கள எனக்கு அழகா காண்பித்து அந்த குடும்பத்தை எனக்கு காண்பித்து கொடுத்து அந்த அந்த வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுன்றார் அவங்க உடல் குன்றி அதாவது வயதாகி மறிக்க போறாங்க அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு சுவிசேஷத்தை போய் சொல்லு அப்படின்னு எனக்கு அடிக்கிறார் வார்த்தை வருது எனக்கு நேரம் இந்த தரிசனத்தை என் தாயாருடன் நான் பகிர்ந்து கொள்றேன் அம்மா எனக்கு வந்து இவங்களை எனக்கு காட்டுறாரு இவங்க நம்ம குடும்பத்தை காட்டுறாரு இப்போ எங்க போய் சுவிசேஷம் சொல்லணும் சரி போலாம் நானும் என் தாயாரும் தீர்மானித்தது சரி போலாம் போயிட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வருவோம் விசாரிப்போம் முதல்ல எப்படி இருக்கேன்னு கேட்போம் கேட்டுட்டு அதே வார்த்தையில் என்ன பண்ணுவோம் முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை அடிச்சிட்டு வந்துடுவோம்ன்றது தான் ப்ளான் அதுக்கப்புறம் அவங்க கன்சியூ ஆனாங்க ஒய்ஃப் கன்சியூ ஆனாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் லாக் டவுன் பாருங்கள் அந்த அந்த நாட்கள் மிக வேகமாக ஓடிடுச்சு இப்போ அவங்க மறிப்பார்களே ஆனால் அந்த பழி ஏன் மேலே தான் விழும் நான் ஊழியர்காரனா இருந்தாலும் சென்னையிலே சபை வைத்திருந்தாலும் ஆயிரமான ஆத்துமாக்களை வைத்திருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ் படியாததுனால அந்த பழி என் மேல் சுமரும் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இவ்வளவு பேத்துக்கு நீ ஞானஸ்தானம் கொடுத்தேன்றத பத்தி ஆண்டர் திறந்து பேச மாட்டாரு போய் நீ என்ன சொல்லலை சுவிசேஷத்தை சொல்லலையேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்பார் அங்கே நான் தலை குனிந்தவனாய் நிற்பேன் எனக்கு அருமையான தேவஜனமே இப்படி தேவன் பல வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் ராஜா அரண்மனையில் சொகுசாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல ஜாபு நல்ல சேல்ரி நல்ல பேண்ட் சட்டை நல்ல சாப்பாடு வாகனம் மஸ்து இல்லை 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 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு முன்னாடி துக்க முகமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன் துக்கத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் இப்ப ஆண்டவற்றை நான் சித்தத்தை கேட்குற இரண்டாவது அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப அங்கே நெகேமியா யூதா தேசத்தை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறான் ஆனால் இங்கேயோ நீங்கள் உங்கள் முற்பிதாக்களின் தேசத்துக்கு நாம் போனோம் சொல்லி உங்கள் முற்பிதாக்களின் தேசத்தின் பெயரை தேவ சமூகத்தில் சொல்லுங்கள் அந்த ஊர் பேரை சொல்லி சொல்லுங்க அந்த தெரு பேரை சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு சித்தமாக சித்தம் இருக்கும்னா உங்க சமூகத்துல எனக்கு தயை கிடைக்கும்னா ஆண்டவரே இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நான் போய் நிற்கணும் நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ லாக்டவுன் முடிஞ்சவொடனே நான் ஓடிடுவேன் நான் இந்த மாதமே லாக்டவுன் முடிஞ்சிடும் நானும் எங்கள் அம்மாவும் போகலான்னு தான் நாங்கள் ரகசியமாக பேசி வச்சுருந்தோம் ஏன்னா உங்கள் ஐயாவை பற்றி நல்லாவே தெரியும் ஆமாம் நானும் அம்மாவை ரகசியமாக பேசி வச்சுருந்தோம் அம்மா முடியட்டும் சத்தம் போடாமல் போயிட்டு வந்துடலாம் சத்தம் போடாமல் போலான்னவனே எங்கள் எங்கள் சகோதர நானும் வருவேன் சத்தமிடாமல் போயிட்டு தலையை காட்டிட்டு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு இப்படி சத்தம் போடாமல் போய் தான் எங்க ரெண்டு தாத்தாவை தண்ணியில் முக்கி எடுத்தோம் இப்ப காவேரி ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருக்கு சத்தம் போடாமல் கூட்டிகிட்டு போய் முக்கிட்டு வந்துடணும் அவள் மறித்தார்கள் கிறிஸ்தவ முறைப்படியே ஜோம் பண்ணி தான் நாங்கள் அடக்கம் பண்ணோம் முழு சொந்தமும் அவ்வளவு பங்காளிங்க ஊர்ல அவ்வளவு தாயாருடன் பிறந்தவர்கள் ஏகப்பட்டவங்க ஒருவர் கூட வாய துறக்கலை ஏன்னா என் தாத்தாவுக்கு இவங்க ஒரே பொண்ணு இவங்க அங்கே நின்னதுனால யாருமே வாய திறக்கவே இல்லை உன் முறைப்படி நீ என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்க நாங்கள் சொன்னோம் எங்கள் முறைப்படி நாங்கள் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நீ முடி வெட்டுறவங்க வெட்டிக்கோங்க கடா வெட்டுறவங்க வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்ட்டு நாங்கள் அழகாக அடக்காரனை முடித்து மறுநாள் சோத்திர கூட்ட வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நம்ம மேலே தேவன் பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு காரணம் இல்லாம யாரையும் எங்கேயும் கத்தர் மூவ் பண்ண மாட்டார் காரணம் இல்லாமல் ஆவியானவர் நம் நமக்கு இந்த இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது பாரத்தை குறித்து பேச மாட்டார் இந்த இரண்டாவது நாள் இரண்டாவது பாரம் உங்களுடைய இறுதியத்திலே இன்றைக்கு போடப்படுகிறது கேட்க வேண்டியது உமக்கு சித்தத்தை எனக்கு சொல்லிடுங்க இரண்டாவது உங்கள்ட்ட எனக்கு என்ன வேணும் தயை வேணும் அதை தான் நான் என்னன்னு சொல்றேன் கிருபன்றேன் கிருப கொடுங்க மோசஸை கொண்டு ஏதாவது செஞ்சீங்கல்ல

இல்லை நமக்கு வாசல் திறக்காது நம்ம போ இங்கே சென்னையில் ஆயிரம் ஆத்மா வரணும்னு நான் சொன்னது நீ என்ன பண்ணணும் போய் செஞ்சுட்டு வந்தால் தான் இங்கே உனக்கு ஆயிரம் ஆத்மா இல்லைன்னா நடக்காது அதுதான் அவர் அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிக்கணும் தேவ சித்தத்தை பறிஞ்சுக்கிறோம் பாரம் என்னுடைய முற்பிதாக்களின் தேசத்தை குறித்த பாரம் என் உடன் பிறந்த எங்கள் அம்மா கூட பிறந்த எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இவங்களை குறித்த பாரம் எப்படியாவது போய் சொல்லிட்டு வந்துடணும் பாரம் இப்போ நான் கற்றுக்கிட்ட சித்தத்தை கேட்குறேன் உமக்கு சித்தம் என்ன அதை சொல்லுங்க எனக்கு வெளிப்படுத்துங்க அதை தான் நான் தெளிவாய் சொன்னேன் ஆர் ஜபத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட ஒரு சின்ன தரிசனத்தையாவது என்ன பண்ணணும் நீங்கள் கேட்கணும் எனக்கு வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க என் ஊரு அந்த நேம் போர்டாவது என் கண்ணுக்கு என்ன பண்ணணும் அப்படியே சொல்லுங்க அந்த பச்சை கலரில் வெள்ளை கலரில் எழுதிருப்பான் பாருங்க அந்த பச்சை கலர் போர்டாவது என் கண்ணுக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும் நான் தெரியும் ஆண்டவர இந்த இருபத்தி ஒரு நாள் ஜாமக்கார ஜபம் முடிகிறதுக்குள்ளே என் ஊருடைய நம்பர் போ அந்த போர்டு தெரியும் அந்த நேம் போர்டு தெரியணும் அந்த பேர் பழக என் கண்ணுக்கு வரணும் அதுதான் தேவனுடைய சித்தம் எனக்கு காட்டிடுங்க ஓடிடுறேன் லாக்டவுன் முடிஞ்சாலும் ஓடிடுறேன் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு இங்கே ஒரு ஒரு வாய்ப்பை எனக்கு அப்படியே இருக்கிறது கண்ணை மூடி